அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். குபேரன் செல்வ விஷயக்கலை யூடியூப் வலைத்தளத்திற்கு வருகை தரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் அனைத்தும் இதில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க நலமுடன், நற்பது நற்பது, நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய குபேர வணக்கங்கள். ஓம் யஸ்ப அபவத் பக்தஜன ஆரத்தி ஹன்மத்ரத்வம் அனேஷு அவிச்சாரிய துர்ணாம் ஸ்தம்பே அவதார தம்மரண்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரவத்தி. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கோமதி சக்கரத்துடைய ரகசியமும் கோமதி சக்கரத்துடைய காரிய சித்தியும் பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக கேளுங்க. வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம வந்து கோமதி சக்கரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை முழுசாக கேளுங்க. நேர்மறை ஆற்றலை வந்து எப்பயுமே வந்து தன்னகத்தே தன்னிடமிருந்து எப்போதுமே வெளிப்படுத்தக்கூடிய இந்த சக்தி வந்து இந்த கோமதி சக்கரத்திற்கு உண்டு. அந்த நேர்மறை ஆற்றல் எப்போதுமே நம்மை சுற்றியும் இருக்கணும் அப்படின்னா கோமதி சக்கரத்தை நீங்கள் லாக்கெட்டாகவோ இல்லை மோதிரமாகவோ செஞ்சு போட்டுக்கோங்க. இன்னும் புரியும்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கோமதி சக்கரத்திற்கு உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இந்த கோமதி சக்கரத்தை வந்து வாங்கி அப்படியே பூஜை அறையில் வைத்து விட்டால் அது வந்து உயிர் வந்துடாது. அதுக்கு சில விஷயங்கள் செய்யணும். அதற்குண்டான அபிஷேகங்களை முறையாக வாரம் ஒரு முறையாவது நிச்சயமாக செய்ய வேண்டும். அப்போதுதான் அதனுடைய சக்தி வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். அது நீங்கள் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கோமதி சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாலிகிராமமாக இருந்தாலும் சரி, சாமி சிலைகளாக இருந்தாலும் சரி, லிங்கமாக இருந்தாலும் சரி, அபிஷேகங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் இதற்கு பாலபிஷேகம் செய்வது, அதற்கு பின்பு தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்வது, மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வச்சு தீபாரதனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்வாங்க. இப்போ செய்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் ஒரு நாள் கூட அந்த கோமதி சக்கரனை வந்து பூஜை செய்யாமல் நம்ம வீட்டில் அப்படியே வச்சுக்கிறது வந்து நமக்கு நிறைய சில எதிர்மறை பலன்களை தரும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கோமதி சக்கரத்தை வந்து வைத்து வழிபாடு செய்து நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் மனதார வேண்டிக்கொண்டாலே அந்த வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகின்றது. அது இல்லாமல் இந்த சோழிகள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சோழியை வச்சுக்கிறது, அப்புறம் வந்து இந்த கோமதி சக்கரத்தை வச்சுக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிறது தப்பில்லை. அதுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் கண்டிப்பாக செய்யணும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் 5 கோமதி சக்கரங்களை வாங்கி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பொடியெல்லாம் போட்டு மஞ்சள் துணியில் வச்சு நல்லா முடிஞ்சு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சுவாமி படத்திற்கு முன்பாக தினமும் வைத்து அதற்கு வந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும். சில பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் 6 கோமதி சக்கரத்தை வந்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு பூஜையில் வைத்து வழிபட்டு வாருங்கள். நல்ல பலம் கிடைக்கும். மனதார வேண்டி நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பித்து பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சண்டை சச்சரவுகள்லாம் உங்களுக்கு வந்து வெகு விரைவில் தீரும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே இருக்கும். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரஞ்சு நிற துணியில் ஒரு கோமதி சக்கரத்தை வச்சு ஒரு 5 6 இல்லை ஒரே ஒரு கோமதி சக்கரத்தை கூட வச்சு பூஜையில் வைத்து மனதார குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவிய ஆரம்பிக்கும். கோமதி சக்கரத்துக்கு வந்து ஆகர்ஷண சக்தி இருக்குது. அதே மாதிரி என்னுடைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய ஆசைங்கிறது கனவாகவே இருக்கிறது. அது நிஜமாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 கோமதி சக்கரத்தை வந்து சிகப்பு கலர் துணியில் வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த கோமதி சக்கரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எந்த துணியில் நீங்கள் முடிஞ்சு வச்சாலும் சரி, வாரத்தில் 2 நாட்கள் அந்த முடிச்சை வந்து அவிழ்த்து உள்ளே இருக்கக்கூடிய கோமதி சக்கரத்திற்கு அவிழ் பாலாபிஷேகம் செய்து தண்ணீரில் நன்றாக கழுவி சந்தன குங்குமம் வைத்து அதன் உள்ளே வாசனை மிகுந்த பூக்களை எல்லாம் போட்டு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி அதுக்கு கிடைக்கும். கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வேண்டுதலை வைக்கும் பொழுது நேர்மறையான எண்ணத்தோடு நேர்மறையான இந்த வேண்டுதல்களோடு தான் இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது. அதேமாதிரி நல்லது நடக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற வார்த்தைகளை எல்லாம்
வெளிவர வேண்டுமே தவிர இது வந்து கெடுதல் நடந்து விடுமோ, அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை வார்த்தைகள், கடன் அப்படிங்கிற வார்த்தைகள், இதையெல்லாம் தயவு செய்து உபயோகப்படுத்தாதீர்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுபலன்களை எல்லாம் தரும், எதிர்மறை விளைவுகளை தான் தரும். எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எதிர்மறை வார்த்தைகளை ஜாஸ்தி பிரயோகம் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து இந்த கோமதி சக்கரத்தை வச்சு எப்பயுமே இந்த பாலாபிஷேகம் செய்து உங்கள் தெய்வத்துக்கு எப்பவுமே என்னென்ன பூஜை முறைகள்லாம் பண்ணுவீங்களோ பண்ணிவிட்டு அதே டைமில் இதையும் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த செல்வத்தடைங்கிறது இருக்காது, செல்வம் உங்களுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், முயற்சிகள் யாவும் பலிதமாகும், நேர்மறை எண்ணங்கள் உதயமாகும், பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உதயமாகும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி சுதர்சன காயத்ரி ஹோமம் வந்து பாண்டிச்சேரியில் நடக்கிறதுக்கு அன்பர்கள் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி 9ஆம் தேதி சென்னையில் குபேரின் டிவைன் சென்டர் சார்பாக நடக்கக்கூடிய ருண விமோச்சன ஹோமம் நடக்கிறதுக்கு, அதாவது கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, தொழில் தடைகள், வியாபார இழப்பு, முடக்கங்கள், இப்படி அத்தனை தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஹோமமும் 9ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் குபேரன் செல்லு விஷயங்களை பயிற்சி ஒப்பந்தம் நடக்க இருக்குது. அன்பன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உடைத்தெறிய இந்த பயிற்சி வகுப்பையும் இந்த பூஜைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.